ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாதுஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸை வச்சு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஆரோக்கியாவில் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாலை காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அதிலிருந்து கொஞ்சமாக பாலை ஒரு சின்ன பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிண்ணியில் கொஞ்சமாக தனியாக பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதையே நம்ம தனியாக இந்த மாதிரி கரைச்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கஸ்டர்ட் பவுடர் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். பால் பவுடர், சுகர், கார்ன்ஃப்ளவர், ஃபுட் கலர், வெனிலா எசன்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே கூட கஸ்டர்ட் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யறதுங்கிற வீடியோவை கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது பால் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் பால் கொதிச்சுட்டு இருக்கும் போது டைரெக்டாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டி கட்டியாக ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம முன்கூட்டியே பச்சை பாலில் கஸ்டர்ட் பவுடரை லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கோம். கஸ்டர்ட் பவுடரில் கார்ன்ஃப்ளவர் இருக்கிறதுனால அந்த கிண்ணியுடைய அடிப்பாகத்தில் போயிட்டு நல்லாவே செட் ஆகிருக்கும். ஸோ அதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலோட கலந்துடுங்க. கஸ்டர்ட் பவுடர் கலந்ததுக்கப்புறமே பாலுடைய கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். கஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் போல் கட்டியாக சாப்பிட தான் பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக லிக்யூடாக குடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் கஸ்டர்ட் பேஸ் செய்யும் போதே ரெண்டு விதமாக செஞ்சிட்டேன். இப்போ நம்ம கஸ்டர்டை ரூம் டெம்பரேச்சரில் நல்லாவே ஆற வச்சுக்கிடணும். சூடாக இருக்கும் போது பழங்கள் அது கூட ஆட் பண்ணிடக்கூடாது. ஃப்ரூட்ஸை சூடான ஒரு லிக்யூடில் நம்ம ஆட் பண்ணும் போது ஃப்ரூட்ஸோட டேஸ்டே மாறிடும். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக சாப்பிட்றது உடம்புக்கு ஒத்துக்கிடாது. அதனால தான் இந்த கஸ்டர்டுடைய கன்சிஸ்டன்சி ரொம்பவே லூஸாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீர் திராட்சையை ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததாக செவ்வாழையை நான் ஆட் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சாப்பிடுவாங்க. நமக்காக செஞ்ச கெட்டியான கஸ்டர்டில் வாழைப்பழத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அம்மாக்காக செஞ்ச கஸ்டர்டில் பார்த்தீங்கன்னா வட்ட வட்டமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை சீட்லெஸ் திராட்சையை கட் பண்ணி போட்டு அதை தொடர்ந்து நான் ஆப்பிளும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நான் அது கூட மாதுளை முத்துக்களையும் ஆட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சாய்ஸாக, உங்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்டில் மாம்பழம் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால மாம்பழம் எனக்கு கிடைக்கல. இதை கூட நீங்கள் அன்னாசி, பப்பாயா, கிவி ஃப்ரூட் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மாவுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மைல்டான சுகரில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கஸ்டர்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் அதுக்கு மேலேயே கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக வேண்டி. அண்ட் தென் டேஸ்ட்டுக்காக வேண்டி ஒரே ஒரு ஸ்பூன் ஹனியை நான் மேலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி வந்து ரொம்பவே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதனால தான் நான் அதை ஆட் பண்ணுறேன். பிள்ளைங்களுக்காக செஞ்ச கெட்டியான கஸ்டர்டில் நான் கொஞ்சமாக ஜாக் ஃப்ரூட்டை கட் பண்ணி போட்டுக்கிறேன். சிலர் வந்து தர்பூசணி கூட ஆட் பண்ணிப்பாங்க. எனக்கு பழாப்பழம் போடுறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா பழாப்பழத்துடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐஸ்கிரீம் மாதிரியான கூல் அண்ட் ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் தான் பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி, டெலிஷியஸ் அண்ட் எம்மியான ரெசிபீஸை நீங்கள் வீட்டிலேயே ஹைஜீனிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சே கொடுக்குற மாதிரி ஆயிடும். பிள்ளைங்க உங்களை விடவே மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் என்னை ரொம்பவே மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண வச்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு புதிய ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சஜாக்கோ.